இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் மெஜல். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீசன் டூல எடுத்தோன்னா வந்து இப்ப பீதியோடய வரார் பாரதி. ஏதாச்சும் கண்ணம்மா போட்டு கொடுத்தா அவங்க அம்மா கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல வந்து கண்ணம்மா வேற சௌந்தர்யாட்டி ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. போட்டு கொடுத்தாங்க போல அப்படின்னு நினைச்சா உடனே சௌந்தர்யா கூப்பிட்டு, என்னடா சொல்லவே இல்லை, கண்ணம்மா தான் சொல்றா அப்படின்னு இல்லமான தெரியாம அப்படின்னு சொல்லும் போது அவ எங்கேயோ வந்து திக்கு தெரியாம வந்து இடமாறி போயிட்டாலுமே நீ தான் காப்பாத்தி கூட்டு போய் வீட்டில் விட்டியாமே ரொம்ப நல்ல பையன்டா, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா சந்தோஷம் போறாங்க சொல்லல போல நினைச்சு உடனே திருப்தியாகி பாரதி போய் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கண்ணம்மாட்ட சொன்னா, உனக்கு இப்பதான் போட்டு தர வேணாம்னு விட்டேன், ஆனா எல்லா நேரமும் இப்படி இருக்க மாட்டேன்னு நினைக்காத அப்படின்னு கோபமா சொல்ல, இவர் திருந்திட்டான்னு பார்த்தா இவ என்ன கோவப்படுறா, இவர் பண்ண தப்பு தானே அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உடனே அவர் போயிடுறாரு. இந்த விஷயம்லாம் நடக்குது. இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாட்டு ஓடுது. பாட்டு ஓடும்போது அந்த டான்ஸ் டான்ஸ் சீக்வன்ஸ்லாம் பார்த்துட்டு தலைவர் பாட்டு ரஜினி பாட்டு அப்படின்னா அது வந்து ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு அப்படின்னு டைரியில் எழுதி வச்சிருந்தாங்களே கண்ணம்மா அப்படின்னு இப்போ புது கண்ணம்மா யோசிச்சுட்டு, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை எனக்கு ஞாபகத்தில் இருக்குது சின்னதில் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆடணும் வரணும்னா ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க, குழந்தைங்கலாம் சூப்பராக நடிச்சிருங்க. ஸோ அப்போ வந்து உடனே வந்து அவங்க அம்மா பாகியலட்சுமி அவங்க எழுந்து வந்து டான்ஸ் ஆடி அந்த சமயத்தில் அவங்க அப்பா வந்து பார்த்து அவங்க அப்பா குச்சியெல்லாம் எடுத்து அடிக்கலாம் வராரு, குழந்தைங்க முன்னாடி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா அப்படின்ட்டு தம்பி தான் போட்டு தந்தார் அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரி நீ ஆடுமா ஆடுமானா அவங்க எந்தே நிற்க முடியாதுன்னா பரவாயில்ல நில்லுமா நிற்க வைக்கிறாங்க, நின்று கையை விட்டுமே புதுகடினா அவங்க விழுந்துறாங்க. உடனே இப்போ ரொம்ப அடிபட்டுருது. உடனே டக்குன்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த பையனே வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்ல டாக்டர்கிட்ட சொல்ல டாக்டர் வந்து பார்த்துட்டு கண்ணம்மாவை திட்டுறாங்க, நீ வந்து எல்லாம் சரியாயின்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டியம்மா இப்போ எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, திருப்பி அவங்களுக்கு கொஞ்சம் பின் செட் பேக் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதை வந்து பார்த்துட்டு சண்முகம் கோவப்பட்டோம் நினச்சாலே அறுவறுப்பாக இருக்குது, உனக்கு எங்கே போச்சு அறிவுன்னு அவங்க அம்மாவையும் திட்டிட்டு கண்ணம்மாவையும் திட்டிட்டு போயிடுறாங்க. கண்ணம்மாவுக்கு மனசெல்லாம் கண்ணே கலங்கிடுது. இதுக்கு நடுவில் பாரதியோட வீட்டில் ஒரு ஜோசியர்லாம் வச்சு பார்த்து தோஷம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி தோஷத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் நாளைக்கே அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இருந்தாலும் என் பொண்ணு வெண்பாவை தான் நீ கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு அந்த பேரை கேட்டாலும் நமக்கு பயமாக தான் இருக்கும் அப்படின்னு ஷர்மிளா மனசுக்குள்ள நினைக்க பாரதி ஒத்துக்கிட்டு இவங்க எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.